ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம். உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி. ஓடுதளத்தில் மழைநீர் தேங்கியது. சென்னை விமான நிலையம் இன்று இரவு வரை மூடல். 160 விமானங்கள் ரத்து. சென்னை விமான நிலையத்தின் ஓடுதளத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் இன்று இரவு வரை விமான நிலையம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் இன்று 160 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகரில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தின் ஓடுதளத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. விமான நிலையத்தை ஒட்டியுள்ள GST சாலையிலும் மழைநீர் வெள்ளம் போல் ஓடுகிறது. மழையின் காரணமாக இன்று காலை 2 மணி நேரம் விமான நிலையம் மூடப்பட்டது. இதனால் 65 விமான சேவைகள் கடும் பாதிப்புக்குள்ளானது. இன்று காலை 2 மணி நேரம் மட்டும் மொத்தம் 23 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. வேண்டிய 10 விமானங்கள் மீண்டும் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. சென்னையில் தரையிறங்க வேண்டிய 10 விமானங்கள் மீண்டும் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. இன்று அதிகாலை அபுதாபி 2 விமானங்கள், துபாய் 2 விமானங்கள், மும்பை 2 விமானங்கள், டெல்லி, புனே ஆகிய நகரங்களில், பக்ரைன், இலங்கை ஆகிய வெளிநாடுகளில் இருந்தும் வந்த 1 விமானங்கள் உட்பட 10 விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. சென்னையிலிருந்து விஜயவாடா, கோவை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், அகமதாபாத், மும்பை, மதுரை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கும், இலங்கை, துபாய் ஆகிய நாடுகளுக்கும் செல்ல வேண்டிய 11 விமானங்கள் கோவை, திருச்சி, விஜயவாடா, ராஜமுந்திரி, சேலம், தூத்துக்குடி, கொச்சி, மும்பை, அகமதாபாத், மதுரை, ஹைதராபாத் ஆகிய ஊர்களில் இருந்து வரவேண்டிய 12 விமானங்கள் மற்றும் இலங்கையில் இருந்து வரவேண்டிய விமானம் உள்ளிட்ட 23 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இன்று இரவு 11 மணி வரை சென்னை விமான நிலையம் மூடப்படும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதன் காரணமாக இன்று ஒரு நாளில் மட்டும் 160 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரத்து செய்யப்பட்ட ஒரு சில விமானங்கள் சென்னை விமான நிலைய வளாகத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்கள், தனி விமானங்கள், ஏர் ஆம்புலன்ஸ் விமானங்கள் உள்ளிட்ட எந்த விமானங்களும் இயக்கப்படாது. இரவு 11 மணிக்கு அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு செய்யப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.